ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலா வறுத்த அரைச்சி தான் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிட்டிஐ சமையல் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு மீடியம் சைஸ், பூண்டு எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் தோல் நீக்கி எடுத்துடலாம். மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 4-5 வாட்டி தண்ணி விட்டு நல்லா சுத்தம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டும் சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். மட்டனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டை விழுத அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்தாச்சு. அதே மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து சின்ன வெங்காயத்தை கொர கொரன்னு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த அளவு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மட்டனை வேக வச்சிடலாம். மட்டனை சுத்தம் பண்ணி எடுத்துருந்தோம், அதை குக்கரில் மாற்றியாச்சு. கூடவே இஞ்சி பூண்டு விழுது, அரைச்செடுத்த சின்ன வெங்காயம், மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம். மட்டன் வேகும்போது தண்ணி விடும், அதனால் மட்டன் முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வச்சாலே போதும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. குக்கரை மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம். 5 விசில் விட்டுறலாம். 5 விசில் விட்டாலே மட்டன் நல்லா வெந்துடும். விசில் வரட்டும், அதுக்குள்ளே மசாலா வறுத்து அரைச்சிடலாம். 10 காஞ்ச மிளகாய், 2 கைப்பிடி அளவு மல்லி, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், 1 பெரிய துண்டு பட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக இந்தளவு வறுத்தாலே போதும். இதோட 1/4 முறி திருவுண தேங்காவை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். கருகிடக்கூடாது, கருகினா டேஸ்ட் மாறிடும். தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி நைஸாக விழுத அரைச்சி எடுத்துடலாம். மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா விழுத அரைச்சி எடுத்தாச்சு. மட்டன் 5 விசில் வந்துருச்சு. ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்சி எடுத்த மசாலா இதோட சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மட்டன்லேயே தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்குது, அதனால் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழம்பு நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். 15 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் உப்பு தேவைன்னா தேவைக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் எதுவும் சேர்க்கலை. பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. மசாலா வறுத்து அரைச்சிருக்கோம். கொதிக்கும் போதே செம்ம வாசனை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மட்டனை தாளிசம் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. 1 குத்து கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தாளிசம் பண்ணதை மட்டனில் சேர்த்துடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம்.
மசாலா வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.